ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாட்டா இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற டாட்டா நியூ அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஆன்லைனில் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை எப்படி நம்ம யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் லைவ் டெமோவை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டாட்டா நியூ அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரீசார்ஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து கீழே வந்து மொபைல் ப்ரீபெய்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீபெய்ட் சிம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். போஸ்ட்பெய்ட் அப்படின்னா பில் பேமெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து தனியாக ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு மொபைல் ப்ரீபெய்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு எந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கிற நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்து வந்து உங்களோட ஆப்ரேட்டர் நேம் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் என்ன சிம் வந்து யூஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ அப்படின்னா ஜியோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணது உங்களோட ஏரியா வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் தமிழ்நாடு சிம் அப்படின்னா தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம். சென்னை சர்க்குலர் அப்படின்னா மெயினாக சென்னை அப்படின்னு தனியாக ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ண சொல்லும். ஸோ இதில் வந்து அமௌண்ட்டை என்டர் பண்ணணும். உங்களுக்கு அமௌண்ட் தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் வியூ பிளான் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஜியோவில் என்னென்ன பிளான்லாம் இருக்குதோ அது எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதில் உங்களுக்கு எந்த பிளான் வந்து தேவையோ அந்த பிளானை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 666 பிளானை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ப்ரொசீட் டூ பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து யாருக்குள்ள நீங்கள் வந்து சஜஷன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் சஜஷன் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். மதர், ஃபாதர், ஸ்பான்சர் அப்படிங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஆட் பில் டு சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செல்ஃப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஆட் பில் டு சார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் டீடைல் எல்லாமே இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இதை நீங்கள் ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ண விரும்புறீங்களா, இல்லை வந்துட்டு ஏடிஎம் கார்டு இல்லை கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ண விரும்புறீங்களா அப்படின்னு உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்க ஏடிஎம் கார்டு கிரெடிட் கார்டை உள்ள வந்து ஒரு டைம் அப்டேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்பீட்டடாக ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டை ஆட்டோமேட்டிக்காக எடுத்து அதிலிருந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு கார்டை வந்து உள்ள ஆட் பண்ணி தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ இதில் வந்து சப்போர்ட் ஆகக்கூடிய கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா, மாஸ்டர், அமெக்ஸ், அப்புறம் ரூபே, மாஸ்டர் கார்டு. ஸோ இவ்வளோ கார்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டச் பண்ணதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுனால நம்ம இதில் வந்து கார்டு எதுவுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி கார்டு ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். இல்லைனா உங்களுக்கு கார்டு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதில் வந்துட்டு ஆட் நியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து உங்களோட கார்டு நேம், உங்களோட ஏடிஎம் கார்டில் யாரோட நேம் இருக்கோ அவங்களோட நேம், நெக்ஸ்ட் வந்துட்டு கார்டோட நம்பர், எக்ஸ்பைரி மந்த்து, எக்ஸ்பைரி இயர் இவ்வளோத்தையும் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கார்டு நம்பர் எல்லாமே வந்து சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணி கீழே வந்து கண்டினியூ கொடுத்ததுமே அடுத்து உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவிவி நம்பரை மட்டும் என்டர் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட சிவிவி நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து பேட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிவி நம்பரை என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணிவிட்டு இப்போ பே அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பே கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். டிரான்சாக்ஷன் ஹேஸ் பீன் ஆல்ரெடி இனிஷியேட்டட், ஓகே அப்படிங்கிறத மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும். ஸோ
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க்லேருந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை மட்டும் இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு சமிட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட்டட் ஆகி உங்களோட மொபைல் வந்து ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற டாடா நியூ அப்ளிகேஷனில் நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக கார்டை வந்து ஆட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து அப்படியே உள்ள சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் இமீடியட்டாக ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். இவ்வளோ பெரிய ப்ராசஸ் வந்து வரவும் செய்யாது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதே இது நீங்கள் வந்து ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு மளிகடைக்கோ போயிட்டு ஜாமான் வாங்குறீங்க, இல்லை வந்துட்டு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரி ஏதாவது ஒரு பார் கோட் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த பார் கோடில் எதை வேணாலும் நீங்கள் வந்து இந்த பார் கோட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே டாடா நியூவோட பார் கோட் வச்சுருந்தால் தான் ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ஸோ பார் கோட் ஸ்கேனரை பொறுத்தவரையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான பார் கோடையுமே மேக்ஸிமம் ஸ்கேன் பண்ணும். நீங்கள் வந்து கூகுள் பே ஓப்பன் பண்ணிவிட்டு பேடிஎம், ஃபோன்பே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாடா நியூ இதோட பார் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாடா நியூ அப்ளிகேஷனில் உள்ள கியூஆர் கோட் ஸ்கேனரை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு கியூஆர் கோடையும் ஸ்கேன் பண்ணி அதுக்கான பில் பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஸ்கேன் அண்ட் பே ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனில் மெயின்லேயே ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி கியூஆர் கோடு வந்து எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ அந்த கியூஆர் கோடை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடோட ஓனர் யாரோ அவங்களோட பேர் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான அமௌண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 1 ரூபி நான் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிவிட்டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இது வந்து டெபிட்டட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 1 ரூபி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டேன், சக்ஸஸ்ஃபுல்லாக சென்டும் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இதில் எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி எந்த அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த பணத்தை வந்து சென்ட் பண்ணணுமோ அதையும் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு யாருக்காவது வந்துட்டு பணம் வந்து மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அனுப்ப முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யாருக்கு வேணாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்ட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட மொபைல் நம்பர் அவங்க வந்து கூகுள் பே, ஃபோன்பே இதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் போதும். ஸோ அவங்களோட நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட்டை வந்து ஈஸியாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.